Hi friends, welcome to Raga's Kitchen. Friends, in this video, Sathumaavu vachu nalla soft ana panju maadhiriyana cake romba easy ah eppadi ready pannalandradha friends paaka porom. Adhu nama veetla irukka tumblers vachu nalla super ana cupcakes ready pannirlaanga. Adhu mattum illama indha cake seiyradhukku muttayo alladhu oveno thevillanga. Nama veetla irukka porutkal vachu romba easy ah ready pannirlaam. Chattanu oru 20 la irundhu 25 nimishathukullare nama ready pannirlaam. Paarenga evlo nalla soft ah vandirukkenu. Ippo indha healthy ana cake seiyradhukku first oru mixing bowl eduthukalaanga. Idhila oru salad ah vechikalaam. இதில் ஒரு கப் அளவுக்கு சத்துமாவு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த கப்புடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 250 ml அளவு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் சத்துமாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச சத்துமாவாக இருந்தாலும் அல்லது கடைகளில் வாங்குகிற சத்துமாவாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்துமாவாக இருந்தாலும் எது வேணாலும் பயன்படுத்தலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்துமாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கப் சத்துமாவுக்கு இன்னொரு கப் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம சத்துமாவில் செய்கிறோம் அப்படின்றனால ஒயிட் சுகர் எடுக்காமல் நான் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக உருண்டை வெள்ளத்தை கூட பொடிச்சு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்ச நாட்டு சர்க்கரையை சத்துமாவில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவில் தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் செய்கிற தயிராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ அல்லது வெண்ணெயோ எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக பயன்படுத்திக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அது மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சப்போஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா மொத்தமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ரைசிங் ஏஜென்ட் தான், அதுவும் நல்லா வந்து உப்பி வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கேக்குக்கான பேட்டர் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன டம்ளர் எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு உள்பக்கம் எண்ணெய் தடவி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு வந்துட்டு கேக் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ எல்லா டம்ளர்ஸ்லையும் நம்ம வந்துட்டு எண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ இதில் மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம எடுக்கிற டம்ளரில் பாதி அளவுக்கு மட்டும் மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உப்பி வரும்போது வெளியில் வராமல் இருக்கும், கரெக்டாக ஃபுல்லாக வந்து நிற்கும். அப்போ கரெக்டாக இருக்கும். பாதி அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டம்ளர்ஸ்லேயும் இப்போ நம்ம வந்துட்டு ஊற்றியாச்சு. இதை நல்லா வந்து இப்போ தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு பழைய நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு குக்கரில் எப்படி வைக்கிறது கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இதில் கொஞ்சமும் குக்கரில் கொஞ்சமும் வச்சு காமிக்கிறேன். இப்போது இந்த கடாயில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் உள்பக்கம் ஃபுல்லாக சூடாயிருச்சு. இப்போ இதில் ஒரு தட்டு வச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டம்ளர்ஸ் இருக்கு இல்லைங்களா, டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வச்சா போதுங்க, நம்மளுக்கு கேக் நல்லா வெந்துடும். இப்போது நான் அதே மாதிரி ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. இந்த குக்கரில் ஸ்டாண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி குக்கரில் உள்ளார ஒரு மூடி மாதிரி வச்சுக்கோங்க. இதில் ஒரு பிளேட் வந்து போட்டுக்கலாம். இந்த பிளேட் வந்துட்டு இந்த குக்கருடைய சைஸில் தொடாத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம தட்டு வந்து வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளார மூடியில் இருக்க இந்த கேஸ்கெட்டும் மேலே இருக்க அந்த விசில் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுமே வந்துட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம இந்த மூடியை வந்து இப்போ மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் மட்டும் சூடு பண்ணிக்கலாம், ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். உள்பக்கம் ஃபுல்லாக நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த பிளேட்டில் நான் மீதி இருக்க மாவில் ஒரு 3 கப் கேக்ஸ் பவுலில் வந்துட்டு ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளார வச்சிடுறேன். நீங்கள் டம்ளர்ஸும் இதே மாதிரி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சின்ன குக்கராக எடுத்திருக்கேன், அதனால 20 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸில் பாருங்கள் நம்ம கடாயில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கேக்ஸ் எல்லாமே நல்லா உப்பி வந்திருக்கு.
ஒரு கத்தியோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ வச்சு குத்தி பாருங்கள். உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கான்னு, இது நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ எடுத்து வெளியில் வச்சிடலாம். குக்கரில் வச்சதும் ஒரு 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சுங்க. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி கத்தி வச்சு பார்க்கும்போது மாவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட விட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதுவும் நம்ம எடுத்துடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி குக்கர் வந்து அடிப்பகுதி எல்லாமே வந்துட்டு பிளாக் ஆயிருமா அப்படின்னு. பாருங்கள், எதுவுமே பிளாக் ஆகலை. குறைவான தீயில் வைக்கிறோம் அப்படின்றனால எதுவுமே பிளாக் ஆகலை. இந்த மூடியும் நம்ம எடுத்துடலாம். இப்போ கேக்ஸ் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சாச்சு. இதை ஒரு டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக ஆறுற வரைக்கும், இல்லைனா மேல் பக்கம் வந்து காஞ்சிரும். இது கொஞ்சம் சூடாக ஆறுனதும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே சூடாக ஆறிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சூடாக ஆறி நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இப்போ ஒரு கத்தி வச்சு சைட்ஸ்லலாம் எடுத்துவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு திருப்பி போட்டுடலாம். இந்த மாவு வச்சு நீங்கள் பெருசாக ரவுண்டான இந்த பெரிய கேக் கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாங்க. ரொம்ப நல்லாவே வரும். நம்ம சத்து மாவு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தாங்க இந்த கேக்கும் இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்க எல்லாத்துமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த சத்துமாவு கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.